ஆன்மீக தாந்திரிக பிராயசத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதாவது நம்ம இத்தனை நாள் பார்த்து நவதானியங்களில் சுக்கர பகவான் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சனீஸ்வர பகவான் ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும்போது எனக்கு ஏழரை சனியாக இருக்குமோ ஜென்மசனியாக இருக்குமோ வெறைய சனியாக இருந்துருக்குமோ அர்தாஷ்டம சனியாக இருந்துருக்குமோ இந்த மாதிரி எண்ணங்கள் மனசில் எதார்த்தமாகவே தோன்றது தான் சனி தசை சனி புக்தி வரும்போது நமக்கு நிறைய பாதிப்புகள் இருக்கும் ஏன் நிறைய ஜாதகங்களை பார்க்கும்போது நமக்கே அது தோணக்கூடியதாக இருக்கும் சரி இதிலிருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த வாட்டி நம்ம எப்பவுமே சொல்லுவோம் கிட்ட எடுத்து வச்சுட்டு ஒரு தாம்பாளத்துல தண்ணி வச்சு அதில் போட்டு முகத்தில் புரோக்ஷனம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இன்னைக்கு நம்ம அதை பண்ண போகிறது கிடையாது இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா சாதாரணமாக சனீஸ்வர உண்டான விசேஷமான தானியம் அப்படின்னா எள்ளு தான் அது கருப்பு எள்ளுன்னு சொல்லுவாள் வெள்ளிக்கிழமை இரவு ஒரு கொஞ்சோண்டு எள் ஒரு கைப்பிடி எள்ளு எடுத்துட்டு வந்து சாதாரணமாக நம்மளுடைய தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை துணிலேயோ அப்படி இல்லைன்னா கருப்பு துணிலேயோ போட்டு அதை முடிஞ்ச எடுத்துன்னு வந்து நைடு தூங்குறதுக்கு முன்னாடி தலைமாட்டு கடியில வச்சுண்டு அல்லது தலைமாட்டுக்கிட்ட வச்சுண்டு காலையில எந்திரிச்சு அதை நல்ல முக்கி தலையை சுத்தி கொண்டு போய் சனீஸ்வரருக்கு முன்னாடி கோயில்ல அந்த சுட்டி இருக்கும் அக்னி சுட்டின்னு சொல்லுவா அந்த அக்னி சுட்டி இன்றைக்கெல்லாம் தனியாக எடுத்து வச்சிருப்பான் அந்த அக்னி சுட்டியில் கொண்டு போய் போடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் இப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டுலாம் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை பண்ணிட்டு வரது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் இது சனீஸ்வர வழிபாட்டுக்குண்டான விசேஷமான பலன்கள் ஒன்று ரெண்டாவது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ப்ளூ சஃபேர் இந்த ப்ளூ சஃபேர் ரொம்ப விசேஷமானது ப்ளூ சஃபேர் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இருக்கிற சக்திகளில் எப்படி நான் வைரத்தை பற்றி சொன்னா அது மாதிரி ப்ளூ சஃபேருக்கும் அந்த தன்மைகள் நிறையா இருந்துருக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கற்களில் ப்ளூ சஃபேரும் ஒன்று இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா முடிந்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய சக்தி அதாவது ஒரு கல்லுக்கு இயல்பாகவே நல்லது கெட்டது அப்படிங்கிற ரெண்டு பக்குவங்கள் உண்டு இந்த நல்ல சன்மைகளை இதில் ஏற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம போகக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும் எவ்வளவுக்கு எவ்வளோ தடங்கள் வந்து அந்த தடங்கள்லாம் போகிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது என் குழந்தை வந்து ப்ளூசஃபேர் போட மாட்டான் என் குழந்த மோதிரம் போட மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது அவருக்காக வேண்டி சுவாமிகிட்ட எடுத்து வச்சாலே போதும் நிச்சயம் நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி இன்னைக்கு இந்த சனீஸ்வர வழிபாட்டை பத்தி நம்ம சொன்னோம் சனீஸ்வர வழிபாடு நமக்கு தாக்காம இருக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குவா அந்த கஷ்டத்துல இருந்து விடுபடுறதுக்கு உண்டான சனீஸ்வர வழிபாடு ரொம்ப உதவிகரமா இருக்கும்னு சொன்னோம் இது எப்போ பண்ணணும் அதாவது வெள்ளிக்கிழமை இரவும் சனிக்கிழமை காலையிலையும் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லா பலன்களை கொடுக்கும் இது எதார்த்தமா எல்லாரும் பண்ணிட்டு இருப்பேன் இதுல என்ன மாற்றங்கள் நீங்க சொல்லியிருக்கீர்கள் அப்படின்னு பாத்துட்டேன்னா பொதுவா ஒரு நாளைக்கு முன்னாடி எடுத்து வைக்கும் பொழுது அதுக்குண்டான தன்மைகள் நினைச்சு நல்லா பலன்களை கொடுக்கும் சின்ன சின்ன கோயில்கள்ல பார்த்திருக்கேன் சின்ன சின்னதாக நம்ம வந்து இந்த எல்லை ஏற்றி பண்ணுறது நம்ம பார்த்துருப்போம் அப்படி பண்ணப்படாது ரொம்ப ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிடி கையளவுக்காவது எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும்